சாரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. எல்லாம் உள்ள கடவுளுக்கு புகழும் போற்றுதலும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிற கடவுளுடைய வார்த்தையின் தலைப்பு கடவுளின் பங்கு. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கடவுள் எல்லா வல்லமையும் உடையவர், எல்லா அறிவியலுக்கும் மேற்பட்டவர், ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் நிறைந்திருப்பவர். இப்படிப்பட்ட தன்மையுடைய கடவுள் நம் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்வில் அவருடைய செயற்பாட்டை அவர் நடத்துவது இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கடவுளின் பங்கு என்ன? இப்படிப்பட்ட கடவுளுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்திருக்கிறோமா? நாம் எப்பொழுதெல்லாம் நல்ல முடிவுகளை நம் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுள் அதை நமக்கு கொடுக்கும்படியாக அவளுடையவராக நம்மை நன்றாக அறிந்தவராக இருக்கிறார். கடவுள் எது கொடுக்கிறாரோ அது மிகவும் நன்மையானதாக இருக்கும். அது நமக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் கொண்டு வரும். நாம் கடவுளை ஏற்றுக்கொண்டோமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 இப்படி சொல்கிறது. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். கடவுள் எப்பொழுதும் நம்முடைய இதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். தூய வேத வார்த்தையின் மூலமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் நடத்திருக்கிற திட்டங்களை நமக்கு தெரியப்படுத்துகிறார். நாம் காதுகள் வழியாக கேட்கின்ற இறை செய்தியின் மூலமாக கடவுள் நம்மோட பேசிக் கொண்டிருக்கிறார். கடவுள் நம் வாழ்க்கையில் நடத்துகின்ற அற்புதங்கள் மூலமாகவும் அடையாளங்கள் மூலமாகவும் இந்த உலகத்தை மாபெரும் படைப்பாக அவர் படைத்திருக்கிற அந்த படைப்புகளின் மூலமாகவும் நாம் அவருடைய பண்புகளை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட மேன்மை தாங்கிய மாபெரும் கடவுளை நாம் அறிந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? யாரெல்லாம் கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு மனதிலே இடம் கொடுத்து அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களிடத்தில் கடவுள் வந்து அவரோடு கூட நல்ல முறையில் உறவாடி அவர்களை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். யோவான் 14:6 இப்படி சொல்கிறது. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். நானே வாசல் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். என்னாலே அன்றி ஒருவனும் தந்தையாய கடவுளிடத்தில் வரான் என்று இயேசு கிறிஸ்து அறிவித்தார். என்னை கண்டவன் என்னை அனுப்பின தந்தையாய கடவுளை கண்டிருக்கிறான் என்று அவர் சொன்னார். என்னை ஏற்றுக்கொண்டவன் தந்தையாய கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று இயேசு சொன்னார். இந்த உலகத்தில் வந்த கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? எபிரேயர் 12:2 இப்படி சொல்கிறது. அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் விட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம் எல்லாருக்காகவும் ஒரு மகிழ்ச்சியான பரிசை வைத்திருக்கிறார். அது என்னவென்றால் நிலையான மோட்ச வாழ்வு. அதை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து மாபெரும் விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் அவர் சிறுவிலை சிந்திய தூய ரத்தம். இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டார், அடிகள் பட்டார், கடுமையான சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் 3 நாள் உயிரோடு இருந்தார். அவர் பரலோகத்திற்கு சென்று மோட்ச வாழ்வை நமக்காக அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்த மோட்ச வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள். கடவுளுக்காக இழந்திருக்கிறோமா? தானியேல் 3:25 எப்படி சொல்கிறது. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சாதமும் இல்லை, 4 ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். இஸ்ரவேல் மக்கள் சிறுபடிக்கப்பட்ட பின்பு அந்த நாட்டினுடைய அரசர் நேபுகாத்நேச்சர் என்பவர் ஒரு பெரும் பொன்னாலான சிலையை உருவாக்கி அதை எல்லோரும் வணங்க வேண்டும் என்று அவர் ஆணையிட்டார். அப்படி வணங்காதவர்கள் எரித்தாளான நெருப்பிலே போடப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள் என்று அறிவித்திருந்தார். கடவுள் மேல் ஆழ்ந்த நம்பிக்கையும் பற்றும் கொண்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்னகோ என்ற 3 வாலிபர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் அரசனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த பொற்சிலையை வணங்காமல் நிராகரித்தார்கள். அதனால் கடும் கோபம் கொண்ட அரசன் அவர்களை பிடித்து எரிகின்ற நெருப்பிலே தூக்கி போட்டான். அந்த அரசன் அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த 3 வாலிபர்கள் கூட மற்றொருவர் உலாவுகிறதை அவன் காண்கிறான். கண்டு இது தேவ தூதர் போல தெரிகிறாரே என்று ஆச்சரியப்படுகிறான். அந்த 3 வாலிபர்களும் அரசனுடைய கட்டளைக்கு பயப்படாமல் இருந்தார்கள். நீங்கள் எங்களை இந்த அக்னி தீயிலே போட்டாலும் கடவுளை எங்களை காப்பாற்றுவார், அப்படி காப்பாற்றாமல் போனாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம், இந்த கட்டளை கீழ்ப்படைய மாட்டோம் என்று உறுதியாக இருந்தார்கள். அவளுடைய உறுதியின்படியே கடவுள் கிருபையாக இறங்கி அவளை காப்பாற்றினார். அந்த நெருப்பு தழலிலே இருந்த அந்த 3 வாலிபர்களுக்கும் ஒரு தீக்காயம் கூட ஏற்படவில்லை.
அவர்கள் வெளியில் வந்தபோது அவர்கள் எப்படி உள்ளே போனார்களோ அதே போல நிலைமையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். இந்த மூன்று வாலிபர்களும் கடவுளுக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்து கடவுளுடைய பெயரை நிலைநிறுத்த அவர்கள் ஆவலாயிருந்தார்கள். கடவுள் மேல் ஆழமான நம்பிக்கை வைத்திருந்தார்கள். கடவுளுக்காக எதையும் இழக்க தயாரானார்கள். எனக்கு அன்பானவர்களே, கடவுளுக்காக நாம் என்ன எழுந்திருக்கிறோம், எண்ணத்தை எடுக்க நாம் தயாராக இருக்கிறோம். மார்க்கு 8:34-35 இப்படி சொல்கிறது. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவனின் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை எழுந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை எழுந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா காரியங்கள், ஆசைகள், பிடித்தமான காரியங்கள் எல்லாவற்றையும் கடவுளுக்காக விட்டுவிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அதோடு கூட தங்களுடைய அன்றாட பாரங்களை, வலுவை அவர்கள் சுமந்து கொண்டு, சிலுவையை சுமப்பது போல சுமந்து கொண்டு அவர்கள் கடவுளுக்காக நற்சாட்சி உள்ளவர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்பினார். இந்த உலகத்திலே தன்னுடைய உயிரையும் தன்னுடைய ஆத்மாவையும் காத்துக்கொள்ள மனிதர்கள் பல விதத்திலே முயற்சி செய்கிறார்கள். ஆனால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்காக இதையெல்லாம் விட்டு விடுகிறார்களோ அவர்கள் கடவுளுடைய அன்பை பெறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய ஆத்மாவையும் உயிரையும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் காப்பாற்றிக் கொள்கிறார்கள். 1 யோவான் 2:17 இப்படி சொல்கிறது. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த உலகத்திலே கடவுளிடமிருந்து நம்மை பிரிப்பதற்கு பலவிதமான காரியங்கள் காணப்படுகிறது. கண்களினால் வருகின்ற இச்சை, தங்களுடைய வாழ்வாதாரத்தின் பெருமைகள், ஆசைகளை தவறான முறையில் நிறைவேற்றிக் கொள்ளுதல், இப்படிப்பட்ட உலக இச்சையிலிருந்து விடுபட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே என்ற ஒரு நல் மனதோடு இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பாதையில் சென்று அவர் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்களை அவர் நிறைவேற்ற நம் வழி கொடுக்க தூய வேத வார்த்தையை நம்மை அழைக்கிறது. யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து கடவுளுடைய பிள்ளைகளாக மனம் திரும்பி வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தம்முடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றி அவர்களை பயன்படுத்திக் கொள்கிறார். கடவுளின் பரிசை பெற்றுக்கொள்வோமா? யோவான் 5:39-40 இப்படி சொல்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. கடவுள் யார் மூலமாவது தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற, திட்டத்தை நிறைவேற்ற அவர் முடிவு செய்வாரானால் அவர்களோடு கூட தூய வேத வார்த்தைகள் மூலமாக பேசுகிறார். அவர்களுக்கு தம்முடைய திட்டத்தை அவர் தெளிவாக ஆவியானவர் மூலமாக உணர்த்துகிறார். அப்படி உணர்த்தப்பட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துக்கு பயந்து கீழ்ப்படிந்து தங்கள் வாழ்க்கையை நடத்தும் போது அவர்கள் வேறுபட்ட நிலையான பெருவாழ்வை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனாலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டும் சில மக்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், கடவுளுடைய அன்பை நாடாமல் இன்னும் விலகி போய்கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு கடவுள் அன்பாக அறைகோள் விடுக்கிறார். நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்து உங்களை என் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக பயன்படுத்திக் கொள்வேன் என்று அன்பாக அழைக்கிறார். எபேசியர் 2:7-8 இப்படி சொல்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் மரிப்போமானால் அவரோடு கூட நாம் உயிரோடு எழுந்திருப்போம். அவருடைய நியாய தீர்ப்பு நாளிலே நாம் பேறு பெற்று நற்பலனை அடைந்து அவரோடு கூட வாழ்கின்ற அந்த மோட்ச உலோகத்திற்கு நாம் அழைத்துச் செல்லப்படுவோம். கடவுள் மேல் நாம் வைக்கின்ற ஆழமான நம்பிக்கையின் மூலமாக கடவுள் கிருபை கூர்ந்து நம்மை ரட்சிக்க ஆவலுள்ளவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியம் நம்மால் உண்டாகாமல் அது கடவுளுடைய பலத்த கரத்தால் உண்டாகிறது. அதே போல் கடவுள் நம் வாழ்க்கையில் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஈவாக அது கிடைக்கப்பெறுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:3-4 இப்படி சொல்கிறது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவளிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவருடைய கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார், அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவிகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. நாம் கடவுளோடு கூட அவருடைய பிள்ளையாக இருப்போமானால் கடவுளின் பங்கு நம் வாழ்நாளில் பிரதிபலிக்குமானால், நாம் கடவுளுக்கு இடம் கொடுத்து அவரை ஏற்றுக்கொண்டோமானால் உன்னதமான அந்த மோட்ச வாழ்விலே கடவுளோடு கூட வாழ்கின்ற ஒரு நல்வாழ்வை நாம் பெறுகிறோம். அதே போல நாம் பட்ட துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர் எல்லாம் மறைந்து இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு நிலையான மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கப்படுகிறது. நம் வாழ்க்கையில் அனுபவித்த பலவிதமான கடினமான கடந்து வந்த பாதைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் கடவுள் மாற்றி போட்டு ஒரு ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். சங்கீதம் 37:5 இப்படி சொல்கிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து
அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய பங்கை அனுமதித்து அவர் நம் வாழ்வில் அவருடைய திட்டத்தை செயல்பாடுகளை நிறைவேற்ற இடம் கொடுப்போமானால் நாம் அவருக்குள் மறுமலர்ச்சி பெற்று புதிய வாழ்வை நாம் பெற்றுக் கொள்வோம். அநேக நேரங்களில் தோல்விகள் வரலாம். ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் தோல்வி வந்து கொண்டிருக்கிறது? நான் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் தோல்வியில் முடிகிறதே. நான் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறாமல் மண்ணாக மாறி போகிறதே. ஏன் இப்படி என் வாழ்க்கையில் தொடர்ச்சியான தோல்விகள் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனாலும் கடவுள் உங்களோடு கூட இன்று பேசுகிறார். மனிதருடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவரிடத்தில் உங்களை விட்டுக் கொடுப்பீர்களானார், அவருடைய செயல் திட்டங்களுக்கு நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களானார், அவர் உங்களை முழுவதாக ஏற்றுக்கொண்டு அருள்பாலித்து உங்களை நடத்துவார். உங்கள் தோல்வியான வாழ்க்கையை வெற்றிகரமாக அவர் மாற்றுவார். வேண்டுதல் செய்வோம். தந்தையாய கடவுளே, நீர் இந்த உலகத்திலே எங்களை படைத்தது உம்முடைய நோக்கத்தையும் செயல் திட்டங்களையும் செயல்படுத்துவதற்காக என்று எங்களுக்கு நீர் போதித்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அனுப்பின கடவுளாக இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிரை சிலுவையில் கொடுத்து எங்களுக்காக அந்த மீட்பையும் ரட்சிப்பையும் தந்து அதன் மூலமாக மோட்ச வாழ்வை அடைவதற்கு அவர் வழிவகுத்தபடினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். யாரெல்லாம் இந்த நேரத்திலே தங்களை முழுமையாக உம்முடைய கரத்தில் விட்டுக் கொடுக்கிறார்களோ, ஒப்படைக்கிறார்களோ, அர்ப்பணிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் கரம் பிடித்து அணைத்து கொண்டு ஆறுதல் படுத்தி உம்முடைய அருட்பாளிப்புகளை நீர் கொடுத்து பலப்படுத்த வேண்டுமாய். எல்லாம் வல்ல உயிர் தந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உம்முடைய பாதம் பணிந்து தயவாக கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் தந்தையாய கடவுளே, ஆமேன். என அன்பானவர்களே, கடவுளிடம் உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்கள் வாழ்வில் பங்காக இருப்பார். அவர் உங்களை அருள்பாலித்து பாதுகாத்துக் கொள்வார். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அருள் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்போதும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.